ரெகுலரா நம்ம இப்ப தியேட்டர்ல ரெகுலரா ஓடுற சினிமால இருந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ரொம்ப சிறப்பா இருக்கு, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். நாட்டுப்புற கலைஞர்களை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இது பண்றாங்க. படங்கள்லாம் வரணும், இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் வந்தா தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்கள்லாம் வந்து இப்போ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னு தெரியும். நல்ல படம், ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம். கலையை வளர்க்கறதுக்காக கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும், தியேட்டர்ல வந்து பாருங்க. முனிஷ்காந்த் அவங்க அந்த கேங்கை வந்து பயங்கரமாக வளர்க்கும் போல காளி வெங்கட் சாரோட நல்லா பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வந்து மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு, விஷுவல்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்களாம் கிராமம் தான் நானே, ஸோ அந்த விஷுவல்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. விஷுவல்ஸ் இவரு நம்ம ஹீரோவும் நல்லா பண்ணியிருந்தார். அதாவது ஹீரோ வந்து முனிஷ்காந்த் தான் ஹீரோ. நாட்டுப்புற கலைஞர்கள் இப்போ வந்து இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ஒரு டெப்த்தாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் ரொம்ப சோகமாக இல்லாமையும் கொஞ்சம் நல்லா ஒரு ஃபன்னி வேலை சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்குது. குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம், நல்லா இருக்குது படம். நல்லா ஃபஸ்ட்டு மாரி அந்த கலாப்பா இதெல்லாம் கிடையாது, ஒரிஜினலாக இருக்குது. குழம்பு சோறுலாம் தனித்தனியாக வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்லா அதிகமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. அதாவது ஒரு நாட்டுப்புற கலைக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அது ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக உழைக்கிறாங்க ஒரு ஃபேமிலி மட்டும். பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். காமெடி பயங்கரமாக ப்ரோ. முனிஷ்காந்தானே காளி வெங்கடண்ணே வழக்கம் போல் பக்கா பட்டையை கிளப்பிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலை சம்மந்தமான படம், ஏன்னா நாட்டுப்புற கலைகள் வந்து அழிஞ்சிட்ருக்கு. ஸோ அது அழியாமல் மற்ற கலைகளும் வந்து எல்லா கலைக்கும் ஒரே கலைகள் தான். இப்போ வந்து தெருக்கூத்து இருக்குதான், இப்போ இருக்கிற கரகாட்டம் இது மாதிரியான கமர்ஷியல் கலைகள்லாம் உள்ளே வருது. ஸோ அதால் அவங்கள தான் விரும்பி கூப்பிட்றாங்க. ஸோ அது இல்லாமல் இவங்களும் எல்லா கலைகளையும் வந்து நம்ம உயர்த்தி இருக்கணும், அவங்களோட சமூகங்களோட சேர்ந்துருக்கணும் அப்படின்றது தான் இந்த படம் சொல்லுது. சின்ன வயசில் தான் அந்த கரகாட்டம் இந்த மாதிரி கூத்து எல்லாமே பாட்டி வீட்டுக்கு போகிறப்ப தான் பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக இதை திரும்ப பார்க்கும்போது எனக்கு அந்த சின்ன வயசுக்கு போயிட்டு வந்த அந்த ஒரு ஞாபகம் இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. காடப்புறா கலைக்குழு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இட்ஸ் அ குட் ஹியூமர் சென்ஸ் உள்ள காமெடியான ஒரு நல்ல திரைப்படம். கண்டென்ட் மிகப்பெரிய கண்டென்ட் இருக்குது இந்த படத்தில். காடப்புறா கலைக்குழு அழிந்து வரக்கூடிய நையாண்டி, மேளம், கரகாட்டம், ஒயிலாட்டம் இந்த மாதிரி கிராமியம் சார்ந்த கலைகளை திருப்பி இந்த திரைக்கதை மூலியமாக மக்கள் கண்முறை கொண்டு வந்து நின்று காட்டியிருக்காங்க.